காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. எடையார்பாக்கம் ஊராட்சி உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமார் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். தனியார் மருத்துவமனை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், கண், தோல், எலும்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுரேஷ்குமார் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புனல்வாசு கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கையில் வலைகளுடன் கூடியிருந்த பொதுமக்கள் துள்ளி குதித்து மீன்களை பிடித்தனர். மேலும் புனல்வாசல் சுற்றுவட்டார பகுதி மட்டுமின்றி அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் கண்மாயில் குவிந்தனர். இதில் கெளித்தி, ஜிலேபி, கெண்டை, குறவை, விரால் ஆகிய மீன்கள் கிடைத்தன. கண்மாயில் மீன்கள் அதிகமாக இருந்ததால் மீன்பிடித்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஏரியில் இறங்கி மீன்பிடித்தவாறு இருந்தனர். கேரளாவில் 3 அடி உயர இளைஞருக்கு இந்தோனேசியா பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. மலப்புரம் மேலாற்றூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ் மாதவன். 3 அடி உயரம் கொண்ட இவர் உயரம் குறைந்தவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில் இருமுறை பங்கேற்று நாட்டிற்கு மெடல்களை பெற்றுத் தந்துள்ளார். இவர் ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இவருக்கு இந்தோனேசியாவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் கணக்கராக பணிபுரியும் தேவிசித் சௌந்தர்யா என்ற பெண்ணுடன் முகநூல் வழியாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் இரு வீட்டாரின் சம்மதத்துடனும் இருவருக்கும் மலப்புரம் திருமந்தம் கீழாற்றூர் குன்றுக்கோவிலில் திருமணம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வனப்பகுதிக்குள் சுற்றித் திரிந்த 3 வடமாநில இளைஞர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மலை கருப்பசாமி கோவில் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த 3 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஜபாங்கீர், சலாம், காசி, அபுல்வரா, சைன்மோன் ஆகியோர் என்பதும் மூவரும் சின்னத்தம்பி பாளையத்தில் உள்ள செங்கல் சூளையில் பணிபுரிந்து வருவதும் தெரியவந்தது. இதனையடுத்து சட்டவிரோதமாக வனப்பகுதிக்கு நுழைந்ததால் மூவருக்கும் தலா 2000 ரூபாய் வீதம், 6000 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கப்பட்டனர்.